உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? மணவாட்டி எருசலேமின் குமார்த்திகளிடம் தன் நேசரை காணும்போது தன்னுடைய அன்பை அவரிடத்தில் சொல்லுமாறு அவர்களை ஆணையிடுகிறாள். எருசலேமின் குமார்த்திகளும் தங்களுக்கு இட்ட ஆணைக்கு மறுமொழியாக மணவாட்டியிடம் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்கள் மணவாட்டியை மிகுந்த மரியாதையோடு அழைக்கிறார்கள். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று கூப்பிடுகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் கிறிஸ்துவின் சபையே மிகவும் அழகானது. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தின் அழகு அதை சுற்றிலும் பிரகாசமாயிருக்கும். விசுவாசிகளின் பரிசுத்தமே சபையின் அழகு. நம்முடைய ஆத்மாவில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இதுவே நமக்கும் அழகாயிருக்கும், பிறருடைய கண்களுக்கும் அழகாயிருக்கும். நாம் கிறிஸ்துவை பற்றி ஓரளவு தெரிந்திருந்தாலும் நம்முடைய ஜீவியத்தில் கிறிஸ்துவின் அழகு வெளிப்பட வேண்டும். எருசலேமின் குமாரத்திகள் மணவாட்டியை பார்க்கும்போது ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று கூப்பிடுகிறார்கள். மணவாட்டியின் ஆத்மா சோர்ந்து போயிருந்தாலும், நகரத்தில் திரிகிற காவலாளர்களால் அடிக்கப்பட்டிருந்தாலும், அவள் மேல் இருந்த அவளுடைய போர்வையை அலங்கத்தின் காவற்காரர் எடுத்து கொண்டிருந்தாலும், மணவாட்டி இன்னும் எருசலேமின் குமார்த்திகளுடைய பார்வையில் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாகவே இருக்கிறாள். அதுபோலவே நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லாவிட்டாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டாலும், கிறிஸ்துவின் சாயல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதை மற்றவர்கள் காண வேண்டும். இதுவே நமக்கு மெய்யான அழகு. எருசலேமின் குமாரத்திகள் மணவாட்டியிடம் மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என்று கேட்கிறார்கள். இதே கேள்வியை மறுபடியும் கேட்கிறார்கள். மணவாட்டி எருசலேமின் குமார்த்திகளிடம், என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி அவர்களை ஆணையிட்டாள். எருசலேமின் குமார்த்திகளோ மணவாட்டியிடம், நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என்று கேள்வி கேட்கிறார்கள். எருசலேமின் குமார்த்திகளுடைய கேள்விக்கு வேத பண்டிதர்கள் இரண்டு விதமாக வியாக்கியானம் சொல்கிறார்கள். அவர்களுடைய கேள்வி மணவாட்டியை வேதனைப்படுத்தும் கேள்வி என்றும், அவரை அவள் ஏன் இப்படி தேடி அலைய வேண்டும் என்றும் ஏளனமாய் கேட்பது போல உள்ளது என்று சிலர் வியாக்கியானம் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிற பெரியவரை உலக பிரகாரமான ஜனங்களால் பார்க்க முடியாது. அவர் எவ்வளவு பெரியவர் என்றும், அவர் எதனால் பெரியவர் என்றும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அழகும் மேன்மையும் மகத்துவமும் உலக பிரகாரமான ஜனங்களுக்கு தெரியாது. எருசலேமின் குமாரத்திகளும் உலக பிரகாரமாக சிந்தித்து பார்க்கிறார்கள். மணவாட்டியோ ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாய் இருக்கிறாள். அவள் ஏன் தன் ஆத்மாவில் சோர்ந்து போய் காணாமல் போய்விட்ட மணவாளனை அக்கறையோடு தேட வேண்டும் என்று ஏளனமாய் பேசுகிறார்கள்? எருசலேமின் குமார்த்திகளுடைய வார்த்தைகள் மணவாட்டியை மெய்யாகவே ஆறுதல் பண்ணும் விதமாக இருக்கிறது என்று மற்றொரு வியாக்கியானமும் உள்ளது. மணவாட்டியின் ஆத்மா சோர்ந்து போய் இருக்கிறது. அவள் தன் நேசர் மேலுள்ள நேசத்தால் சோகமடைந்திருக்கிறாள். மணவாளனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாள். காவலாளர்களால் அடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாள். மணவாளனை தேடும்போது அவள் தன் போர்வையையும் இழந்துவிட்டாள். மிகுந்த சோகத்தோடு இருக்கும் அவளுக்கு ஆறுதல் சொல்லும் வண்ணமாக எருசலேமின் குமாரத்திகள் அவளோடு ஆறுதலாக பேசுகிறார்கள். மணவாட்டிக்கு ஆறுதல் சொல்லும் வண்ணமாக அவளை அன்போடு ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று அழைக்கிறார்கள். மணவாட்டி தன் நேசர் மீது மிகுந்த அன்போடு இருப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகையினால் அவளுடைய நேசர் மற்ற நேசர்களை விட விசேஷித்தவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அந்த விசேஷத்தை அவர்களும் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அந்த ஆர்வத்தில் அவர்கள் மணவாட்டியிடம், உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என்று கேட்கிறார்கள். இக்காலத்திலும் விசுவாசிகளாகிய நம்மையும் நம்முடைய விசுவாசத்தையும் உலக பிரகாரமான ஜனங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். கர்த்தரை பற்றி அவர்களுக்கு அதிகமாக தெரியாது. நாமோ கர்த்தர் மீது பூரண விசுவாசம் வைத்திருக்கிறோம். நாம் அவர் மீது விசுவாசம் வைத்திருப்பதற்கு அவர் எதினால் விசேஷித்தவர் என்பதை அறிந்து கொள்ள
உலகரமான ஜனங்களும் ஆவலாய் இருக்கிறார்கள். நம்முடைய ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிடும். உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மக்கதோனியருடைய சொல்லி உங்களை புகழ்ந்தேன். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. 2 கொரிந்தியர் 9:2.